ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ராஜா கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான இந்த உளுந்து சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உளுந்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதுவும் கால்சியம் நிறைய இருக்குது. அதனால் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்லா எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே நல்லது. பெண் குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த உளுந்த சாதம், உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இந்த மூணுமே அந்த 16 நாளும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கால் வலி, அதுக்கப்புறம் வந்து முதுகு வலி இதெல்லாம் வந்து வராது, எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கருப்பு உளுந்தை வச்சு கருப்பு உளுந்து சாதம் இல்லை கஞ்சி இல்லை களி ஏதாச்சும் ஒன்று மாஸ்தேல ஒரு 2 தடவை செஞ்சு கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் அவங்களோட ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உளுந்து சாதத்துக்கு பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் பச்சை அரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பையும் 3 தடவை நல்லா தண்ணி திரும்ப திரும்ப விட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 3 தடவை கழுவிட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசி பருப்பில் உள்ள அழுக்கு எல்லாம் நல்லா போயிருச்சு. இந்த கழுவுன அரிசியும் பருப்பையும் குக்கரில் போட்டுட்டு 10-லிருந்து 15 பல் பூண்டு போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும். இப்போ 1/4 கப்பு துருவிய தேங்காய் பூ போட்டுக்கணும். 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பருப்பு, மொத்தம் 1/2 கப்பு வர்றதுனால அதுக்கு நான் 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எந்த அரிசி எடுத்திருக்கீங்களோ அந்த அரிசிக்கு யூஸ்வலாக 1 கப்புக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ வச்சுருக்கிறது அரிசிக்கு 3 கப்பு தண்ணி, பருப்புக்கு 1 கப்பு தண்ணின்னு 4 கப்பு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலந்துடணும். குக்கரை மூடி விசில் போட்டுட்டேன். இப்போ குக்கரு 3-4 விசில் அடித்தோன்னே குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ¼ கப்பு ப்ரௌன் எள்ளு இதை வறுத்துக்கணும். 14 சிவப்பு மிளகாய் இதையும் வறுத்துக்கணும். கொஞ்சம் புளி, 1/2 கப்பு தேங்காய். எள்ளும் சிவப்பு மிளகாயும் மட்டும் வறுக்கணும், தேங்காய் பூ வறுக்க தேவையில்லை. இந்த பருப்பு சாதத்துக்கு எள்ளு துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எள்ளு துவையல் செய்கிறதுக்கு 1/4 கப்பு ப்ரௌன் எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா சடச்சடன் வெடிக்கிற அளவுக்கு வெடிச்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ எள்ளு நல்லா வறுத்துருச்சு, நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு, சடச்சடன் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு எள்ளு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். இப்போ அதே வாணலியில் லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/14 சிவப்பு மிளகாய் போட்டு வறுத்துக்கணும். இந்த எள்ளு துவையல் வந்து கருப்பு எள்ளுலேயும் தனி கருப்பு எள்ளு மட்டும் வச்சும் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லாமல் வெறும் கருப்பு எள்ளு, சிவப்பு மிளகாத்தல், புளி, உப்பு இது மட்டும் வச்சும் பண்ணலாம். மிக்சியில் எள்ளு, தேங்காய் பூ, அப்புறம் வறுத்த சிவப்பு மிளகாய், புளி, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். உளுந்து சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த உளுந்து சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உதிரியாக வேணும்னா 1/2 கப்பு தண்ணி குறைச்சி வச்சு உதிரியாக வச்சுக்கோங்க.
நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோடய அம்மா வந்து கருப்பு எள்ளு மிளகாத்தல் புளி உப்பு மட்டும் வச்சு தேங்காய் இல்லாமல் சட்னி அம்மியில் வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அம்மி இருந்துச்சு உங்களால் அரைக்க முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த எள்ளு சட்னிக்கு 14 சிவப்பு மிளகாத்தல் காரம் கரெக்டாக இருந்துச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிவப்பு மிளகா வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த உளுந்து சாதத்தில் இந்த உளுந்து வாசத்தோட பூண்டோட வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நம்ம நிறைய போட்டிருக்கிறதுனால இந்த உளுந்து சாதம் நல்லா சுட சுட இருக்கும்போது அதோட மணமே சூப்பராக இருக்கும். சூடான உளுந்து சாதத்தை இப்படி தட்டில் போட்டுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா காரமாக அந்த சட்னி எள்ளு சட்னி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கேரட் பொரியல் வடகம் அப்பளம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவியல் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவியல் வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளில் நிறைய நமக்கு வந்து இரும்பு சத்து இருக்குது, அதனால எள்ளு துவையல் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எள்ளு துவையல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா வெறும் தேங்காய் சிவப்பு மிளகாத்தூள் புளி உப்பு மட்டும் வச்சு சட்னி அரைச்சி அதை போட்டும் சாப்பிட்லாம். இந்த உளுந்து சாதம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.